ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரசம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். ஒரு சின்ன கடாயில் நாங்கள் மூணு பேர் அப்படின்றதால இந்த பாத்திரத்தில் ரசம் வச்சா போதுமானது. இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நல்லெண்ணெய் காலி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு போடுங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும், அது வரை வெயிட் பண்ணுங்கள். அது லைட்டாக பாப் ஆகிற சவுண்ட் வர வரையுமே வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் அடுத்ததாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கை ரெண்டு இது உருவிக்கோங்க, அதை ஆட் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அதில் பெருங்காயப்பொடி அதிலேயே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி லைஸாக வதக்கி விட்டுட்டு இதோடையே ரெண்டு வரமிளகாய், ரசம் அளவாக இருக்கனால ரெண்டு வரமிளகாய் போட்டாலே காரம் சரியாக இருக்குங்க. அதனால ரெண்டு வரமிளகாய் அதோட ஆட் பண்ணிட்டேன். அதை வந்து நல்லா கிள்ளி அதில் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா இதுக்கு ரசத்துக்கு தேவையானதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். சின்ன மிக்சி ஜார் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கோங்க. மிளகு அடியில் போனதால் ஸ்பூன் வரலை, அதனால் நான் அப்படியே அப்ராக்சிமேட்டாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறமா இப்போது வெந்தயம் நல்ல ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் மட்டும் நான் நிறைய சேர்த்துப்பேன், ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துப்பேன். தேவைப்பட்டால் இன்னமும் ரெண்டரை ஸ்பூன் வரையுமே தாராளமாக சீரகம் சேர்த்துக்கலாம். அதனால் டைஜஸ்டிவ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபாக இருக்கும். அதுக்காக நல்ல சீரகம் நிறையவே போட்டுருவேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு கையளவு, அதில் ஒரு பத்து பல்லாச்சும் இருக்கணும், அந்தளவு ஆட் பண்ணிடுவேன். பூண்டு எவ்வளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் சேர்த்து சேர்க்குறோமோ அந்தளவு ரசம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்சி ஜார் இருந்த எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிருங்க. அரைச்சதை இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க ஐட்டத்தோடு நம்ம அரைச்ச மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் அதில் போட்டு லேசாக ஒரு வதக்கு வதக்கிடுங்க. இது வதக்குனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அது குக் ஆகணும் அது மாதிரிலாம் இல்லை. லைட்டாக ஒரு வதக்கிட்டு தக்காளி, நான் மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் கம்மியான அளவு புளி ஊற வச்சு எல்லாமே எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி வச்சுருந்தேன். புளித்தண்ணி தக்காளியும் கரைச்சி ஒன்றா ஒரு பவுலில் வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும். இப்போ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ரசத்தை அப்படியே அடுப்பில் வச்சுருவேன். அது நுர கட்டினதுக்கப்புறமா மேலால் மல்லித்தலை கட் பண்ணி இது மாதிரி தூவிட்டோம்னா நமக்கு ரசம் ரெடி ஆகிடும். மேலே அப்படி நுர நுறையா வரும். கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுவேங்க. இது மாதிரி வந்தது. இப்போ நம்மளோட ஃபைனலாக ரசம் ரெடியான லுக் இப்படி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக வெந்தயம் போடுறப்போ தான் ரசத்துக்கு டேஸ்ட் இன்னுமே கூடும். அதனால் வெந்தயத்தை மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. கோல்டு அந்த மாதிரி சமயத்தில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மீதி நேரம் வெந்தயம் ஆட் பண்ணி ரசம் வைங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ.